ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விதிசார் ரெசிபி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டு இட்லி மிளகாய் பொடி இந்த பொடி வந்து இட்லிக்கு மட்டுமல்ல தோசை ஊத்தாப்பம் சூடான சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு வந்து கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிட்டு இதில் வந்து நெய் சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பொடி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு குண்டு கருப்புளுந்து எடுத்துருக்கேங்க தோல் எடுக்காதது இது கூடவே அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கங்க உங்கள்கிட்ட வெள்ளை இல்லை அப்படின்னா கருப்பெல்லு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன் அதனால் பல் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வர மாதிரி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக நம்ம மிளகாய் வந்து நான் ஒரு இருபது எடுத்திருக்கேங்க அடுத்து கருவேப்பிலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துனதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சீக்கிரம் ஈரும் நம்மளுக்கு கருகிறது தெரியாது கருப்பு உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா வறுத்தாச்சு அப்படின்னா நல்லா வாசனை வருங்க அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்குது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கோங்க இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நல்லா வருபட்டுருச்சு நல்லா மனமாக இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் அளவுக்கு பொட்டு கடலையே இதுலேயே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து லைட்டாக சூடேறுனா போதுங்க அதனால் நான் இது வறுத்ததுக்கப்புறம் இது கூட போட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சூடேறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொல்லு சேர்த்துக்கலாங்க கொல்லுமே பார்த்திங்கன்னா வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்து அவ்வளோ தான் இப்போ பார்த்திங்கன்னா கொல்லுமே நல்லா வருத்தாச்சு நல்ல கலர் மாறி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க இந்த எள்ளுமே பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வத இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நம்ம சீரகமும் மல்லியும் சேர்த்துறதுனால பூண்டி இட்லி மிளகாய் பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மல்லியும் சீரகமும் நல்லா வருத்தாச்சு இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட வேண்டாங்க வெறும் வானொலியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இதோடய ஈரப்பதம்லாம் போகணும் நல்லா ட்ரையாக வரும் அந்த அளவுக்கு வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க கருவேப்பிலை இன்னி அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் கருவேப்பிலை ரொம்ப அதிகம் போட்டிங்கன்னா கருவேப்பிலை பொடி மாதிரி இருக்கும் அதனால ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு சேர்த்துருக்கேங்க இது வந்து ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு இருபது வர மிளகாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் நான் ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லாட்டி சீக்கிரம் வந்து மிளகாய் கருத்துடும் அப்போ கலரே மாறி போயிடும் உங்களுக்கு இட்லி மிளகாய் பொடியோட கலரே மாறிடும் அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மிளகாயும் வந்து நல்லா கலர் மாறி இருக்குது அதாவது நல்லா வருபட்ருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் மிளகாயை எடுத்துடலாம் இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப நசுக்கிடக்கூடாது ஒரு பூண்டை வந்து லைட்டாக தட்டின மாதிரி அந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க கைவிடாமல் கிளறுங்க இல்லாட்டி இது பிடிக்கும் அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டில் வந்து அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போது நான் வறுத்து வச்சது எல்லாமே இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா ஆறணும் இது கூட உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோ தான் இது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாயை சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகாய் வந்து சீக்கிரம் அறப்படாது அதனால் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துட்டு அதில் மிளகாய் வந்து நிறைய சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மிளகாயெல்லாம் முதல்ல சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கிற வரைக்கும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மீதி பருப்புகள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் மட்டும் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீதி பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் பூண்டை வந்து நம்ம நல்லா ட்ரையாக வறுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பூண்டு வறுக்கிறதுல தான் இருக்குது அப்படி ஈரப்பதத்தோடு வறுத்திங்க அப்படின்னா நம்ம பவுட்ரு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக நிற்கும் இப்போ பாருங்கள் வறுத்தது எல்லாமே சேர்த்தியாச்சு இதை வந்து நான் குறைக்கிறப்ப இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இப்போ சூப்பரான பூண்டு இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த பொடிக்கு வந்து நான் கருப்பு குண்டுழுந்து தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இந்த உளுந்து இல்லை அப்படின்னா உடைச்ச குண்டுழுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதாவது கருப்புலேயே உடைச்சிருக்கும் அந்த உளுந்து இருந்தாலும் சரி பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை குண்டுழுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதே அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்யூ